ஹெக்டேருக்கு இடுபொருள் மானியமாக உதவியாக தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிற இந்த தொகை ஒரு தவறான தொகை. இந்த அறிவிப்பு 2015 ஆண்டுக்கு முன்னால் மத்திய அரசு கொடுத்த அறிவிப்பு. இப்போது 2023 புதிய அறிவிப்பை ஆணையை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதன்படி இடுபொருள் மானியம் வழங்க வேண்டும். ஒன்று நாங்கள் கேட்பது இதில் கூட குறைவு என்பது மட்டுமல்ல, தொடர்ந்து அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியாருடைய ஆட்சி வரை குறுவைக்கு இன்சூரன்ஸ் அமல்படுத்தப்பட்டது. இந்த 2.5 ஆண்டுகளில் குறுவைக்கு இன்சூரன்ஸ் மறுக்கப்பட்டு விட்டது, அமல்படுத்த தவறிவிட்டார்கள், பிரிமியம் தொகை வாங்கப்படவில்லை. எனவே இந்த குறுவைக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். 100% பொறுப்பும் அவர்கள்தான். அவர்கள் இன்சூரன்ஸ் தொகையில் கிடைக்கக்கூடிய ஏக்கருக்கு 33,800, அந்த 33,800 100%, இன்றைக்கு குறுவை அழிந்திருப்பது 100%, அந்த 100% நஷ்டஈடு 33,800 நஷ்டஈடாக தமிழ்நாடு அரசு வழங்கியாக வேண்டும். வழங்கவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கு செல்வோம்.